டாலர் மற்றும் யூரோ போன்று இந்திய ரூபாயும் இலங்கையின் உள்ளூர் செலாவணியாக பயன்படுத்துவது பற்றி பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளும் தொழிலதிபர்களும் இந்திய ரூபாயை நேரடியாக செலவிட இது உதவும் என அவர் தெரிவித்தார். இலங்கையின் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கே முதன்முறையாக கடந்த 20-21 தேதிகளில் இந்தியாவுக்கு சென்று வந்ததை குறித்து அலி சப்ரி கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்திய ரூபாயை இலங்கையில் நேரடியாக பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் இலங்கைக்கு வரும் இந்தியர்கள் பலமுறை செலாவணி மாற்றம் செய்யும் சிரமத்தை குறைக்க முடியும் என அவர் கூறினார். மனைவியை ஏமாற்றி 4 திருமணம் செய்தவர் அரசை விமர்சிப்பதா என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாணை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பதி அடுத்த வெங்கடகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் மனைவியை ஏமாற்றி 4 திருமணங்கள் செய்து கொண்டவர் என்றும் அவர் அரசை விமர்சிக்க தகுதியற்றவர் என விமர்சித்தார். மேலும் சந்திரபாபு நாயுடு வளர்ப்பு மகன்தான் பவன் கல்யாண் என்றும் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார்.